பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்துவதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா தீநகர் இல்லத்தில் இருந்து புறப்பட்டார். மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழிலரசன் வழங்க கேட்கலாம். எழிலரசன் கூடுதல் விவரம். தந்தை பெரியாரின் மாணவர் தென்னாட்டு பென்னாட்சா பேரறிஞர் அண்ணா அவர்களின் 54ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இன்று கழக பொதுச் செயலாளரும் புரட்சி தாயுமான சின்னம்மா பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் இன்று மலர் தூவி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை தியாகராய நகரில் இருக்கிற புரட்சித்தாய் சின்னம்மா அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அவரது வாகனம் சென்னை தியாகராய நகர் இல்லத்திலிருந்து வெளியில் வருகிற அந்த காட்சிகளை நாம் காண முடிகிறது. அங்கு ஏராளமான கழக தொண்டர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவின் வருகைக்காக காத்திருந்து தற்போது அவரின் வாகனத்தோடு அணிவகுத்து அண்ணா சதுக்கம் நோக்கி அண்ணாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அதிமுக என்னும் மாபெரும் இயக்கத்தை கட்டி காத்து வரும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் திராவிட இயக்க தலைவன் அன்னை தமிழகத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய தமிழகத்தின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக விரைந்து கொண்டிருக்கிறார். இன்று அண்ணாவின் நினைவு நாளான இன்று உலகமெல்லாம் பரவி கிடக்கும் தமிழர்கள் அண்ணாவின் சிந்தனைகளை கொள்கைகளை அவர் தமிழ்நாட்டிற்காக சிந்தித்த கொள்கைகளை நெஞ்சில் ஏந்தி அவருக்கு இன்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் புரட்சித்தாய் சின்னம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் கழகத்தை கட்டி காத்து வரும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அண்ணாவின் நினைவிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இது அண்ணாவால் நடத்தப்படுகிற இயக்கம், அண்ணாவை தனது கொடியில் ஏந்தி அரசியல் செய்கிற இயக்கம், இது மக்களுக்கான இயக்கம். அண்ணாவின் மாநில சுய உரிமை, அண்ணாவினுடைய சமூக நீதி, அண்ணாவினுடைய மொழிப்பற்று, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த சித்தாந்தத்தை உறுதியாக பற்றி கொண்டு மக்களுக்காக உழைக்கிற ஒரு மாபெரும் இயக்கம்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கழகத்தை அண்ணாவின் பால் ஈர்ப்பு கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார். எழிலரசன் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.